ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் கல்வித்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா எழுத்தர் உதவியாளர் கிளரிக்கல் அசிஸ்டன்ட் உட்பட 5 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. சொந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2023. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்வலப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த செலவில் தான் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்ட் செஞ்சுருங்க. செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃபிஸ் ஆஃப் ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸ் ரைட்டுங்களா. ஸோ விண்ணப்பித்தே புதுச்சின்ற பிறகு மறக்காமல் உங்கள் சென்னை போட்டுட்டு அத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் இது பூர்த்தி செய்து விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து தி டைரக்டர் சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6/25 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 6/1/2023. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கத்தக்க என்வலப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பேர் வந்து மென்ஷன் பண்ணணும். நாம் ஆஃப் தி போஸ்ட் அந்த டப் ஆஃப் தி என்வலப் ரைட்டுங்களா. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவு தான் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கத்தக்க என்வலப்பில் பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஆர் ரெக்ரூட்மெண்ட் 2022-2023 அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமெயில் டெலிஃபோன் மூலமாக பார்த்தீங்கன்னா தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கான அறிவு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ரிசர்ச் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை 6/25. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வெளியிட்ருக்காங்க. ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 2. ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்சிஏ எம்பிஏ எம்காம் எம்எஸ்ல ஆல் பிரான்ச்சஸ் எந்த பிரான்ச் வேணால் இருக்கலாம் ரைட்டுங்களா. 4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 771 ரூபா தராங்க ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ட் 3. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கவர்மெண்ட் ரெகனைஸ் பாலிடெக்னிக்ஸ் ரைட்டா. ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 699 ரூபாய் தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எழுத்தர் உதவியாளர் கிளரிக்கல் அசிஸ்டன்ட். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரைட்டுங்களா. அண்டு டைப் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லோயர் கிரேடு ரைட்டிங்களாக முடிச்சிருக்கணும். வித்து எம்எஸ் ஆஃபீஸில் நாலேஜ் இருக்கணும். 3 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 486 ரூபா சம்பளம் வந்து தராங்க ரைட்டுங்களா. அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் ஜூனியர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடெக் எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸ்சி ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாயில் இருந்து 30,000 சம்பளம் தராங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர் சீனியர். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎம்இ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கணும். எம்சிஏ எம்எஸ்சி எம்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரைட்டிங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரைட்டிங்களா ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ளஸ் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 30,000 இருந்து 40,000 சம்பளம் வந்து தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஸ்கில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொபென்சிசி இன் வெப் டிசைன் வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் யூஸிங் பிஹெச்பி ஏஜேஏஎக்ஸ் ஜேக்யூ
ஜேக்யூரி ரைட்டுங்களா ஐ எஸ்கியூஎல் இதுமாதிரி ஏகப்பட்டது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/1/2023. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நான் மருத்துவ வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.